வணக்கம். ஊக்கமளிக்கும் தன்னம்பிக்கை. ஒரு சின்ன எக்ஸாம் டிப்ஸ் பசங்களா, இப்போ பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. இப்போது நீங்கள் வந்து படிக்கிறீங்க, எக்ஸாம் வந்து மார்ச் 27th ஸ்டேட் போர்டுக்கு, பிப்ரவரி 20th மேலே சிபிஎஸ்சிக்கு எக்ஸாம்ஸ் கிட்ட வந்துடுச்சு. ஒரு சின்ன டிப்பு, இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்கிறோம், டியூஷன் போவாங்க சில பசங்க, சம்டைம்ஸ் வீட்லேயே நல்லா படிப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறது தான் ரொம்ப 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 நல்லது, ஏன்னா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், கண்டிப்பாக வந்து நல்லா அப்சர்வ் பண்ணலாம், ரிவைஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வந்து நம்ம காலையில் படித்தா தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போது படிக்கிறப்போ ஒரு சின்ன ஒரு மாற்றம், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தூங்குறீங்களே, தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு பேப்பர், இப்போ பெட் விட்டு எந்திரிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர், அதை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து எடுக்கிற மார்க்கு இவ்வளோ இருக்கும், இவ்வளோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஒரு கோல் கண்டிப்பாக இருக்கும், நம்ம இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது 400 அபோ, 450 அபோ, 480 அபோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு தாட் இருக்கும். நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து நம்ம எடுக்கிற மார்க் தான் அவங்களுக்கு சந்தோஷமே. அதனால் இந்த மாதிரி ஒரு பேப்பரோ இல்லை சின்னதாக வீட்லேயே வந்து செவுத்துலேயோ அந்த மாதிரி கூட எழுதி வைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எழுந்திரிச்சவொடனே சில பசங்க வந்து சாமி ஃபோட்டோ பார்ப்பாங்க, இல்லை அம்மா அப்பா ஃபோட்டோ பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்களேன். இப்போது இந்த பேப்பரை ஒட்டியிருக்கீங்களே, அதை காலையில் எழுந்திரிச்சவொடனே பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ மார்க் நம்ம எடுக்கணும், இந்த மார்க்கை எடுத்து நம்ம அச்சீவ் பண்ணணும், கண்டிப்பாக நம்ம ரிசல்ட் இவ்வளோ மார்க் வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் டாப் கண்டிப்பாக வரும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்ச உடனே பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ளே வரும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சாமியை வேண்டிக்கோங்க, நல்லா மார்க் வரணும்னு சொல்லிட்டு சரிங்களா. நல்லா படிங்க, நல்லா மார்க் எடுங்க, அப்போ தான் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு உங்கள் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. தேங்க்யூ.